கொரியர்ல இருந்து காலையில போன் பண்ணிட்டான். சட்னி போறதுக்கு ஒரு பவுல் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஹே கலை, என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? 1 மந்த் முன்னால ஒரு சட்னி பவுல் ஆர்டர் பண்ணிருந்தேன், அது இப்பதான் வருதாமா. சரின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். கவிதா வினிதா, எங்க விளையாட போறீங்க? அம்மா அம்மா, நாங்க ரேவதி கூட விளையாட போறோம். அத்தை, இந்த ஆன்ட்டி யாரு? இவங்க என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட், நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகே அத்தை. சரி, நீங்க போய் விளையாடுங்க. மேடம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. லாவண்யா, இங்க பாரு, சட்னி போடுற பவுல் கேட்ட சாக்லேட் பவுல் கொடுத்திருக்காங்க. இத ரிட்டர்ன் பண்ண போறேன் நானு. ஏய் கலை, நில்லு, அவசரப்படாத. இத ஓபன் பண்ணி பாரு, நல்லா இருந்தா நம்மளே எடுத்துக்கலாம். இந்த கேண்டி மிஷின் எனக்கு எதுக்கு? நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இரு இரு, என்னுடைய ஃப்ரெண்ட் கேண்டி பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான கேப்போம் இது. ஓகே லாவண்யா, எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பாப்போம். இப்ப பாரு, மேல ஜார் கொடுத்திருக்காங்களா, அதுல ஓபன் பண்ணிட்டு அது வழியா நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் போடணும். இங்க காயின் போடுற மாதிரி இருக்கு, இங்க டர்ன் பண்ணோம்னா நமக்கு சாக்லேட்ஸ் வரும். இவ்வளவு சாக்லேட்ஸ் என்கிட்ட இல்லப்பா. நீ ஏன் ஃபீல் பண்ற? என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட தான் நான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, வெயிட் பண்ணு. வினிதா, ஷாலினிய வர சொல்லு. ஆன்ட்டி, உங்களுடைய ஃப்ரெண்ட் கால் பண்ணிருந்தாங்க, உங்க சாக்லேட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தீங்களே, அந்த லாரி எங்கயோ கவுந்துடுச்சான். அச்சச்சோ, இப்படி பள்ளத்துல மாட்டிக்கிச்சே. லாவண்யா, இது எப்படி எடுக்கிறது? மேடம், எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், அப்படியேதான் இருக்கு, வெளியவே வரல வண்டி. சரி, நாங்க போய் யாரையாவது கூட்டிட்டு வரோம். ஹாய் கலை, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா, எங்க ஃப்ரெண்டு வண்டி தான் பள்ளத்துல மாட்டிக்கிச்சோ, வெளியவே வரல. சரி ஓகே, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஹார்ஸ் வச்சு எடுக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் பா. கோ மீ டு கோ. என்ன, ஒரு இன்ச் கூட நகர மாட்டேங்குதே. சரி, இன்னொரு ஹார்ஸ கூட்டிட்டு வருவோம். மேடம், இது மேல நீங்க உட்காருங்க, நான் கோன்னு சொல்லும் போது நீங்க போங்க, எப்படி இருக்குதுன்னு பாப்போம். மிட்டு கோ கோ கோ. அப்பாடி, கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது, அப்படியே இழுங்க. சூப்பர், ஓகே, வண்டி மேல வந்துருச்சோ. ஓகே பாய், ரொம்ப தேங்க்ஸ் பா. கலை, இதுல இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பவுல்ல போட்டு பாப்போம், மிஷின் ஒர்க் ஆகுதான்னு. மொத்தம் எடுத்து கொட்டியாச்சும், எவ்வளவு பவுல் இருக்குல்ல. சரி, இதெல்லாம் ஓபன் பண்ணி ஒவ்வொன்னா அதுல கொட்டுவோம். ஏ கலை, இங்க பாரு, சாக்லேட்ஸ்க்கெல்லாம் இந்த பென் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் மாதிரி இருக்கு பாரு இந்த பென்னு, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது ஷாலினிக்கு கொடுத்துருவோம். இந்த ஷாலினி, நெக்ஸ்ட் பாரு, ஃபேன் மாதிரி இருக்கு, இதுவும் நல்லாதான் இருக்கு. இது யாருக்கு கொடுக்கலாம்? வினிதாக்கு கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தனா ஃபோர்க் மாதிரியே இருக்கு, கீழே வந்து டைமண்ட் இருக்கு. இங்க பாரு, ஓபன் பண்ண இதுவும் பென்னு தான். நெக்ஸ்ட் என்ன மாதிரி இருக்கு? இது ஸ்பூன் மாதிரி இருக்கு, இது மேல டைமண்ட் இருக்கு, இதுவும் நல்லதா இருக்கு. இந்தாங்க சித்தி, இங்க பாருங்க, ஸ்பின்னர் மேல பாப்பிட் மாதிரியும் இருக்கு. ஆமா ஷாலினி, சரி எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க இந்த பால் எல்லாம் உடைச்சு உள்ள போடுறதுக்கு. அட, குட்டி குட்டியா அழகா இருக்குல்ல சாக்லேட்ஸ். இப்ப யாரும் சாப்பிடாதீங்க, எடுத்து பவுல்ல போட்டு அதை ஓபன் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே சித்தி. இப்போ கிரீன் கலர் பால் யூஸ் பண்ணலாம், அடுத்து ப்ளூ கலர், ஹெல்லோ கலர், ரெட் கலர்னு ஃபுல்லாத்தையும் எடுத்து கொட்டிடலாம். இவ்வளவும் அந்த பவுலுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணி எடுத்து கொட்டிக்கலாம். ஹே கலை, ஆப்பிள் பவுல்ல நிறைய சாக்லேட்ஸ் வந்திருக்கு பாரு, இதையும் ஓபன் பண்ணி கொட்டிடு. சரி லாவண்யா, ஃபுல்லா கொட்டியாச்சா? சரி, இது போதும் நினைக்கிறேன். இன்னும் கூட நம்ம கிட்ட ஒரு 2-3 சாக்லேட்ஸ் இருக்கு, அதையும் இதுலயே கொட்டிடலாம். எல்லா சாக்லேட்ஸும் பவுல்ல போடுறேன் பாரு, பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல இந்த கேண்டி மிஷின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்தி இந்தாங்க, ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்தது, இதையும் கொட்டிடுங்க. சரி குடிஷாலினி, எல்லாமே ஓபன் பண்ணி கொட்டியாச்சு, நல்லா ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இதை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். 1, 2, 3 இதை டர்ன் பண்ணுவோமா? அட, டர்ன் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா சாக்லேட்ஸ் உள்ள இருந்து வருது. ஓகே ஓகே, நிறைய தான் வருது, வெளியே அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வரல, இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணா ஃபோர்ஸா வந்து விழுது. ஹாய் சித்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க வாங்க சாக்லேட் சாப்பிடலாம். ஓகே சித்தி, நான் என் ஃப்ரெண்ட் கூட போய் விளையாடுறேன். ஹாய், என்ன ரேவதி வீட்டு மரத்துல இவ்ளோ மாங்கா காய்ச்சிருக்கு, இவ்ளோவும் கீழே விழுந்திருக்கு போல, நம்ம நிறைய எடுத்துட்டு போயிருவோம், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட் கூட போய் விளையாடலையா ஷாலினி? சித்தி,
அந்த வீட்ல நிறைய மாங்கா காச்சு கீழ கொட்டி இருக்கு வாங்க. இந்த கலை ரொம்ப நாள் ஆச்சுடி. வா வா போய் பார்க்கலாம். அட இவ்ளோ மாங்கா இருக்கு பாரு. மேலே பாரு. கலை நான் இந்த மரத்து குலுக்குறேன் நிறைய மாங்கா கீழ விழும். நீ எடுத்துக்கோ. ஆமா லாவண்யா போன வருஷம் சாப்பிட்டது. அதுக்கு அப்புறம் மாங்காவே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா இத எடுத்துட்டு போய் உப்பு காரம் போட்டு இடிச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். சரி ஓகே சீக்கிரமா வா யாராவது பாக்கிறதுக்குள்ள ஓடிரலாம். இதை எடுத்து என்னோட புடவையில வச்சிடு. நான் ஒவ்வொண்ணா எடுத்துட்டு போய் அங்க குடுத்துட்டு வந்துறேன். சீக்கிரமா போ நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். கலை இன்னும் இவ்ளோ மாங்கா இருக்கே இதை எதுல அள்ளி போடுறது? இங்க கொடியில பாவாடை தொங்கிட்டு இருக்கு யாருன்னே தெரியல. சரி இதை எடுத்து மாங்கா எடுத்துட்டு போயிருவோம். அப்பாடி இதுல நிறைய மாங்கா எடுத்துட்டு போலாம் போல. அள்ளி போட்டுருவோம். ஹே கலை இங்க சீக்கிரமா வா இன்னும் நிறைய மாங்கா இருக்கு எடுத்து அள்ளிடலாம். சரி சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம். அட இவ்ளோ இருக்கு. கலை மாங்காலாம் எடுத்துட்டு அந்த பாவாடைய குடுத்துட்டு பாவம் யாருன்னே தெரியல எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு வந்துடலாம். அப்பாடி எடுத்து வச்சாச்சு நம்ம போய் இடிச்சு சாப்பிடலாம். வா லாவண்யா நான் அம்மி எடுத்துட்டு வரேன் உப்பு காரம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நாம எடுத்து சூப்பரா சாப்பிடலாம் இன்னைக்கு. அம்மா நாங்க மாங்காய் மேல ஏறி விளையாடுறோம். ஏய் ஜாலி ஜாலி சூப்பரா இருக்கு. ஹேய் ஹே கவிதா கீழே இறங்கு இது புது மாங்காய். ஏய் கை கால் எல்லாம் எரியும் தெரியுமா எல்லாம் கீழே இறங்குங்க. இந்தா மிளகாய் தூள் எடுத்துட்டு வந்திருக்கேன் உப்பும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாங்காய் எடுத்து இதுல இடிக்கலாமா? ஆஹா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு செம்ம டேஸ்டா இருக்க போது எடுத்து இடிக்கப்போ. கலை நீ தள்ள நான் இன்னும் நல்லா இடிக்கிறேன். நல்லா இடிச்சுட்டேன். இது உப்பு மிளகாலாம் எடுத்து தூக்கி போடு இதுல பிளேட்ல போட்டாச்சோ. இப்ப காரம் எடுத்து இதுல போடு உப்பும் எடுத்து இதுல போடு. இப்ப இத நல்லா கலக்கு 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 அப்படியே வாயில எடுத்து வச்சோம்னு நினைச்சுக்கிய அப்பா செம்ம டேஸ்ட். இந்த லவண்யா நீ சாப்பிடு ரொம்ப சூப்பரா இருக்கு. குட்டி பசங்களா இதுல நிறைய காரம் ஆட் பண்ணிட்டேன் இது உங்களுக்கு வேணா? நான் சின்னதா கட் பண்ணி குடுக்கறேன். சித்தி மாங்காக்கு டிசைன் போட்டு கட் பண்ணி கொடுங்க. சரி ஓகே ஷாலினி இந்தா டிசைன் போதுமா? இங்க பாரு ஒன்னொன்னு போட்டிருக்கேன். இந்தாங்க சால்ட் அண்ட் சில்லியும் ஆட் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. இதை எடுத்து இப்படி புரட்டி அப்படியே எடுத்து வாயில வச்சுக்கணும். அம்மா ரொம்ப நல்லா இருந்ததுமா செம டேஸ்ட் தெரியுமா?